Hello friends, Assalamu alaikum. Welcome to Aisha's Grabs and Cooking. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மணக்க மணக்க சிக்கன் குழம்பு ரொம்ப ருசியா எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாங்க. நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம குழம்புக்கு வந்து ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு. இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டிங்கன்னா நல்லா கருகாமல் இருக்கும். இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. இல்லை பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்க போட்டனால இதில் கம்மியாக சேர்த்தா போதும். நான் பெரிய வெங்காயமாக பார்த்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நீலவாக்கில் கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து டார்க்காக வதக்கிக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா இஞ்சி பூண்டு விழுது வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி விடுங்க. நம்ம அரைச்ச பவுடர் இருக்குல்லங்க, அதை ஃபுல்லாகவே வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். அப்புறம் குழம்புக்கு தேவையான பொடிகள் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் நான் சேர்த்துருக்கேங்க. நம்ம ஃபஸ்ட்டே ஆயிலில் வந்து போட்டுறப்ப அந்த ஸ்மெல் வந்து போயிடும், குழம்பு கலரும் வந்து ஃபைனலாக நல்லா கிடைக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து வதக்கிடுறேன். இப்போ நல்லா சுருண்டுருச்சு, மசாலா வடையும் நமக்கு போயிட்டுருக்கு. பக்கத்துலேயே இருந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 4 தக்காளியை நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. தக்காளி போடவும் நல்லா லூஸ் ஆகுது. இது ஒரு 2 மினிட்ஸில் வதங்கிரும், நல்லா பொடி பொடியாக கட் பண்ணனால சீக்கிரம் வதங்கிரும். அந்த ஹீட்லேயும் வந்து தக்காளி நல்லா வந்து கரைஞ்சிருச்சு. நான் வந்து தயிர் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவராக தயிரில் வந்து ஊற வச்சுருக்கேங்க. நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு தயிரில் வந்து ஒரு டம்ளர் தயிர் எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. நல்லா ஊறுச்சுன்னா தயிரில் நல்லா ஊறும்போது நல்லா சிக்கன் பஞ்சு பஞ்சாக இருக்குங்க. நம்ம சாப்பிட்றப்ப குழம்பும் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப போட்டு சிக்கனை அடுப்பில் வச்சு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க. நம்ம ஓரளவு வதக்கினா தான் நல்லா சிக்கன் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வச்சுட்டே இருந்தோம்னா சிக்கனில் அந்த ஜூசி தன்மை போய் ரொம்ப ரஃப்பானதுக்கு போயிடும், அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். அதனால் வந்து டக்குன்னு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, அதனால் ஓரளவு திக்னஸாக இருக்காப்புல கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை தூவி மூடிக்கலாங்க. இப்போ ஒரு விசில் வந்துருச்சு, நம்மளோட சிக்கன் குழம்பும் ரொம்ப ஈஸியாக தயாராகிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும், அதே நேரம் ரொம்ப டேஸ்டியான குழம்பு நமக்கு பர்ஃபெக்டாக தயாராகிடுச்சு. நல்லா மணக்க மணக்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சிக்கன்லாம் பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. என்னால் தொடமுல்ல ரொம்ப ஹீட்டாக இருக்கனால நல்லா இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து புரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.